தமிழில் உள்ள யாப் இலக்கணம் எழுத்து வடிவில் பாடல்களை பதிவு செய்வதற்கானது மட்டும் அன்று. யாப் இலக்கணம் என்பது இசை இலக்கணமே என்பதுதான் மெய்மை. அது இசை இலக்கணம். நீங்கள் குறுந்தொகை, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு உள்ளிட்ட சங்க நூல்கள் அனைத்தையுமே மிக எளிதாக இசையாக்கி விடலாம். நாம் அவ்வாறு செம்மையின் வழியாக சில பாடல்களை எல்லாம் இசையாக பாடியிருக்கிறோம், சிலருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சில இசைக்குறிப்புகள் நடைமுறையில் உள்ளன. மேற்கத்திய இசைக்குறிப்புகள் உங்களுக்கு நடைமுறைகளில் தெரிந்தவையாக உள்ளன. தமிழ் யாப் இலக்கணம் என்பது இசைக்குறிப்பு என்பதுதான் நாம் புரிந்து கொண்ட கருத்து. அதுதான் மிக எளிதில் நிறுவத்தக்க ஒரு மெய்மையும் கூட. தமிழர்கள் இன்றைக்குள்ள இசைக்குறிப்பினை படித்து கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் குறியீடுகளாக இருக்கின்றன. இந்த குறியீடுகள் எண்ணற்ற வரையறைகளுக்கு உட்பட்டவை இப்பொழுது உள்ள இசைக்குறிப்புகள். ஆனால் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படும் ஏறத்தாழ 4000க்கு மேற்பட்ட பாடல்கள் அனைத்துமே இசைக்குறிப்புகள் தான். இசைக்குறிப்புகள் என்பதனால்தான் அவர்கள் ஒரு பாடலை இயற்றும் பொழுதே இது எந்த யாழில் இசைக்கப்பட வேண்டும், இதன் பண் வகை என்ன, இதன் உரிப்பொருள் என்ன என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். இவற்றை குறிப்பிடாமல் ஒரு பாடலை இயற்ற இயலாது. அகவன் மகளே, அகவன் மகளே, மனவு கோப்பண்ண என்று ஒரு பாடல் இருக்கிறது, ஔவையுடைய பாடல். இந்த அகவன் மகளே, அகவன் மகளே என்று எழுதுவது இசைக்குறிப்பு. அதில் இசைக்குறிப்பு இருக்கிறது. இந்த இசைக்குறிப்பினைத்தான் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா என்று யாப்பிலக்கணமாகி வைத்தார்கள். அகவன் மகளே, அகவன் மகளே, மனவு கோப்பண்ண என்பதை பார்த்து அகவன் மகளே, அகவன் மகளே, மனவு கோப்பண்ண என்று நாம் பாடியிருக்கிறோம். பாடி அதனை பயிற்றுவிக்கிறோம். இதனை எப்படி பாடுகிறோம்? அந்த குறிப்பு இருக்கிறது. அகவன் மகளே, அகவ மூன்று மாத்திரை, இன் அரை மாத்திரை, மூன்றரை மாத்திரை, இது இசைக்குறிப்பு. மாத்திரை என்பது ஏன் தேவைப்படுகிறது? பேச்சிற்கு மாத்திரை இல்லை. நான் பேசுகிறேன் எனும்பொழுது அதில் பல மாத்திரைகள் இருக்கின்றன. அத்தனை மாத்திரைக்கு உரிய காலத்தில் நான் பேசுகிறேன் அல்லது நீங்கள் பேசுகிறீர்கள். அப்படி யாரும் பேசுவதில்லையே, அப்படி பேச இயலாதே. பேச்சு வழக்கில் மாத்திரை இல்லை என்பது இயல்பு, அது உண்மை. ஆனால் ஏன் மாத்திரை அளவு தேவைப்பட்டது? எழுதுவதற்கு மாத்திரை தேவையே இல்லை. எழுதிவிட்டு செல்லலாம். ஓலைச்சுவடியில் எழுதலாம், தாளில் எழுதலாம், பலகைகளில் எழுதலாம். அதற்கு மாத்திரை எதற்கு? தமிழில் ஒரு எழுத்திற்கு ஒரு கால அளவு வரையறுக்கப்பட்டதே இசைக்குறிப்புகள் இதில் உள்ளன என்பதனால் மட்டுமே. இசைக்குறிப்பு இல்லை என்றால் மாத்திரையே தேவையில்லை. அவர் இரண்டரை மாத்திரை, இரண்டரை நொடி இதை பேசவில்லை, நான் ஒரு நொடியில் சொல்லிவிடுவேன், அவர் என்று சொல்லிவிடுவேன், அல்லது ஒன்றரை நொடியில் சொல்லிவிடுவேன். இப்படி யாரும் பேசியதில்லை, பேசப்போவதில்லை. ஏன் நாம் மாத்திரை என்ற கால அளவின்படி பாடல் எழுத வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்தோம் என்றால் ஒவ்வொரு பாடலும் இசைக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஏன் இசைக்கப்பட வேண்டும்? பாடல் என்பது பொழுதுபோக்குவதற்கானதல்ல, அது சமூகத்தின் வாழ்வியலை நெறிப்படுத்துவதற்கானது. இதனை மறந்து விடாதீர்கள். அது வாழ்வியலை நெறிப்படுத்த வேண்டும். சமூக வாழ்வை நெறிப்படுத்துவதற்கு ஒரு மெய்யியல் வேண்டும். அந்த மெய்யியலிலிருந்து தான் வாழ்வியல் வரும்.
மீண்டும் மெய்யியல் என்றால் என்ன என்பதனை நினைவூட்டுகிறோம். எது ஏற்கனவே இருக்கிறதோ, எது இயல்போ, எது மெய்யோ, எது உண்மையோ, அதனை விளங்கிக் கொள்ளுதல், அது ஒரு நாளில் நிகழாது, ஆயிரம் ஆண்டுகளிலும் நிகழாது, பல நூறு ஆண்டுகளிலும் அது நிகழாது. உண்மை விரிந்து கொண்டே இருக்கும், அதை நாம் விளங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மெய்யியல். இவ்வாறான மெய்யியல் உணர்ந்தோர் அதனை பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களைத்தான் நாம் புலவர்கள் என்று அந்த காலத்தில் அழைத்தோம். இன்றைக்கு புலவர் என்ற சொல் வேறு இடத்திற்கு வந்துவிட்டது. சங்க இலக்கியத்தில் புலவர் என்பவர் மெய்யியலை அறிந்தவர், கற்றவர், ஒரு வகையில் அதை உணர்ந்து பதிவு செய்பவர். இவர்கள் அந்தணர் என்று அழைக்கப்பட்டார்கள். தொல்காப்பியம் அந்தணர்கள் என்போர் யாவர் என்று பதிவு செய்திருக்கிறது. அந்தணர்களுக்கு என்று அறுவகை ஒழுக்கங்கள் விதிக்கப்பட்டன. அல்லது அறுவகை ஒழுக்கங்களில் இருப்போர் யாவரோ அவர்கள் மட்டுமே அந்தணர் என்ற ஒழுங்கு இருந்தது. அறுவகை ஒழுக்கங்களில் முதன்மையானது ஓதுதல், ஓதுதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஏற்றல், ஈதல். இந்த அறுவகை ஒழுக்கங்களையும் விளங்கிக் கொள்ளும் பொழுது மனித வாழ்க்கையின் விரிவும் விளங்கும், அதன் சுருக்கமும் விளங்கும். மனித வாழ்க்கை எப்படி விரிகிறது, எங்கே அடங்க வேண்டும் என்ற கருத்துகள் கூட இந்த அறுவகை ஒழுக்கங்களில் உண்டு. ஓதுதல் என்று ஏன் கூறினோம், ஏன் கூறினோம் என்றால், மறைக்கல்வி அல்லது மெய்யியல் கல்வி, மொழிக்கல்வி ஆகியவற்றை ஒருவர் உரக்க ஓத வேண்டும், உரக்க கத்தக்கூடாது. வடவர்கள் கத்திக் கொண்டிருந்தார்கள். அதனை ஏன் கத்துதல் என்கிறோம் என்றால், அதில் இசை நயம் இல்லை. கத்துதல் என்பது அவர்களை இழிவு செய்வதற்காக கூறுவதல்ல, கத்துதல் என்பதும் ஒரு ஒலி வகைதான். அது கத்துதல் ஏனென்றால் அந்த மொழிக்கென்று ஒரு இசை இலக்கணமே இல்லை. நம்முடைய தமிழ் மொழியோ பாடலை எழுதுவதற்கு மட்டுமல்ல, ஒரு எழுத்து பிறக்கும் பொழுதே இசை பிறக்கிறது என்று இலக்கணம் பதிவு செய்தது. இங்கு எழுத்து பிறக்கும் பொழுதே இசை பிறந்து விடுகிறது. உணர்ச்சியோடு இங்குள்ள எழுத்துக்கள் உறவாடுகின்றன. இம்மொழியில் இயற்றப்பட்ட பாடங்களை ஓத வேண்டும், அதாவது இசை வடிவில் உரக்க ஒலி எழுப்பி கற்பிக்க வேண்டும். இதுதான் ஓதுதல். ஓதுதல் என்பது உரக்க சொல்வது மட்டும் அன்று என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். அதிலிருந்துதான் இன்றைக்கு ஓதுவார் என்ற தமிழ் மறை ஓதுவார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவாரம் திருவாசகத்தை கத்துவோர் அல்ல, அவர்கள் தேவாரம் திருவாசகத்தை ஓதுவோர். இவ்வாறு ஒரு அந்தணர் ஓத வேண்டும். எதனை ஓத வேண்டும்? மெய்யியலை ஓத வேண்டும்.